எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். நீர் எங்களோடு பேசும் படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்து பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனத்தோடும் நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். 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 நாம் பாலாக் என்ற மனிதன் மூலமாக பிலேயாமுக்கு வந்த ஒரு பெரிய சோதனையை பார்த்தோம். அந்த சோதனையிலே பிலேயாம் தோற்று போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா விசுவாசிகளுக்கும், அவர்கள் நிறைவான விசுவாசிகளாயிருந்தாலும் சரி, இன்னும் சற்று முதிர்ச்சி அடையாத விசுவாசிகளாயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை, சோதனைகளை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்துதான் அவங்க எந்த அளவுக்கு தேவனிடத்துல அன்பாய் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க முதிர்ச்சியாய் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். நாம வந்து நமக்கு வர்ற பிரச்சனை, அதாவது மெயினா முதல்ல நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய சோதனை, ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்குள்ளாய் இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய சோதனை, நம்மை மாதிரியே அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற இன்னொரு சகோதரன் அல்ல சகோதரி மேல நமக்கு உருவாகிற பிரச்சனைகள் தான். ஒரு ஸ்பான்டேனியஸாய் அன்பு வருவதற்கு பதில் அவர்களை குறித்து சில சமயம் பொறாமை, சில சமயம் வந்து அவர்களை குறித்து மனத்தாங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தவறு செய்வாங்க, அதையெல்லாம் சட்டுன்னு மன்னிச்சிடுவாங்க சில பேர். ஆனால் அவர்களை மாதிரி தேவனை நேசிக்கிற ஒருவர் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா அவங்களால மன்னிக்க முடியாது. அந்த மாதிரி அது வந்து என்ன அதை காண்பிக்கிறது என்றால், எல்லா மனிதர்களையும் நாம மன்னிக்க வேண்டும். விசேஷித்த விதமாய் கடவுளை அறிந்திருக்கிறவர்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அந்த மாதிரி நாம் கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம்னா, நம்ம ஆண்டவரிடத்துல நமக்கு அந்த அன்பின் முதிர்ச்சி இல்லை, அவரை நேசிக்க நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் அவருடைய அன்பிலே நாம் மூழ்கவில்லை என்று அர்த்தம். தேவனுடைய அன்பிலே திளைத்திருப்பவர்கள், மூழ்கி இருப்பவர்களுக்கு ஆண்டவரை நேசிக்கிற இன்னொரு மனிதர்களை பார்த்தா சந்தோஷம் இருக்கும், அவர்கள் மீது ஒரு ஸ்பான்டேனியஸ் அன்பு இருக்கும். அந்த அன்பு அவர்களுடைய இதயத்துல இருக்கிறதுனாலே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். தேவ அன்பு அவருடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறதுனாலே பிலேயாமுக்கு தேவனுடைய அன்பு ஊற்றப்படவில்லை. தேவனுடைய அன்பு அவனிடத்திலே முழுமையாய் ஊற்றப்படவில்லை என்பதை எப்படி நமக்கு தெரியும்? நம்ம பார்க்கிறோம், பாலாக்கு சொன்னான்னு சொல்லிட்டு பிலேயாம் தேவ ஜனங்களை சபிப்பதற்கு எத்தனிக்கிறான். இது வந்து நம்ம வந்து வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ பாலாக்கு வந்து பிலேயாமை கூலி பொருத்துவதற்கு, இல்ல அவன் இடத்துல போய் பணத்தை கொடுத்தா இந்த காரியத்தை செய்வான் என்று எப்படி பாலாக்கு தெரியும்? சில பேரை வந்து நம்ம வந்து அன்பில் நிறைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கிடுங்க, யாரையுமே நம்ம காட்டி கொடுக்க மாட்டோம், யாரையுமே வேதனைப்படுத்த மாட்டோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெப்புடேஷன் இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு நன்மதிப்பு நமக்கு இருக்குமாயின், யாரும் நம்மிடத்துல வந்து இந்த மாதிரி சொல்லி இவங்களுக்கு விரோதமா நீங்க இதை செய்யணும் அப்படின்னு வரவே மாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? ஏனென்றால் நம்முடைய அந்த நன் மதிப்பு எல்லாருக்கும் தெரியும். நான் இந்தியாவிலே நம் ரொம்ப அரிதாக பணம் வாங்காத, லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் இருப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளை பற்றி எல்லாருக்கும் தெரியும், சொல்லுவாங்க அவங்க வந்து காசு வாங்க மாட்டாங்க, அவர்களிடத்திலே ஜாக்கிரதையா இருங்க, போகவே மாட்டாங்க. அவர்கள் மூலமாக
காரியம் ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட பெரிய அதிகாரம் படைத்தவர்கள், அரசியல் பலம் படைத்தவர்கள், அவர்களை வந்து அந்த பதவியிலிருந்து எடுத்துட்டு தங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வந்துட்டு செய்யணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்க கிட்ட போய் வந்து ஆர்கியூ பண்ணணும்னுட்டு அதிகமாய் நினைக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு ரெப்புடேஷன். இன்னைக்கு வந்து டெல்லியில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நடத்தி இருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு வெள்ளம் மாதிரி, ஒரு புயல் மாதிரி இந்திய தேசம் முழுவதும் ஒரு பெரிய அரசியல் கட்சி வந்து ஆட்சியை கைப்பற்றியது. அதையெல்லாம் எதிர்த்து அந்த அளவுக்கு பணபலமும் எதுவுமே இல்லாம வெறும் நாணயத்தை மட்டும் முதலீடாய் வைத்து ஒரு 45 வயது மனிதன் வந்து நிற்கிறார். எந்த என்ன தைரியத்துல பாருங்க. ஆனால் தேவன் வந்து மகா பெரிய வெற்றியை அந்த டெல்லி சட்டசபையிலே அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அதற்கு வந்து கர்த்தர் உபயோகப்படுத்தின காரியம் என்ன, அந்த மனிதனுக்கு இருந்த அந்த நன்மதிப்பு. நமக்கு வந்து நம்மை சுற்றி இருக்கும் இடத்திலே நம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள், நம்முடைய மதிப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது. அந்த சாட்சி சரியா இருக்குமானால் பாலாக் மாதிரி ஆளுங்க கிட்ட கூட வரமாட்டார்கள். பாலாக் வந்ததற்கு காரணம் என்ன, பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் கூடும் என்று சொல்லி வேதத்திலே வசனம் இருக்கிறது. இந்த மாதிரி சோதனைகள் ஏன் வருகிறது, பாலாக் மாதிரி ஆளுங்க ஏன் வர்றாங்கன்னா, பாலாக் மாதிரி ஆளுங்க ஏன் வர்றாங்கன்னா அவங்க வந்து பார்த்திருக்காங்க பிள்ளையாமுடைய வாழ்க்கையை. காசு நிறைய கொடுத்தா இவனை நாம் வந்து விலை பேசி விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் விலை போக பிழையாமிற்கு ரொம்ப ஆசை. தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய வார்த்தைகளை அவனிடத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுக்கவில்லை. நாம வந்து இன்னைக்கு அந்த டிஸ்கஷனுக்கு ஆதாரமாக என்னாகமும் 23:15-26 யாராவது ஒருவர் வாசியுங்கள். எண்ணாகமும் 23:15-26 யாராவது ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாங்க தகனம் பலியண்டையில் செல்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்லக்கடவா என்றார். அவனிடத்திற்கு, அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடு கூட தன்னை சர்வாங்க தகன பலியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து வைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சுப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. கர்த்தர் ஆசீர்வதிக்க கட்டளையை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப்படினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரேவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி,
நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றான். அதற்கு பாலாம் பிலேயாம் பாலாக்கை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான் என்பதை. அதாவது சரியான வார்த்தைகளை பாலாக்கின் முன்பாக பிலேயாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். பாலாக்கின் முன்பாக மட்டுமல்ல, பாலாக்கினுடைய பிரபுக்களுக்கு முன்பாக சரியான வார்த்தைகளை. உங்களில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படலாம், சரியாகத்தானே பேசுகிறார், அப்போ இவரை எப்படி வந்து நம்ம முதிர்ச்சி இல்லாத கடவுளை அறிந்த ஒரு மனிதன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி. சரியாக பேசுவதினாலே, சில சமயம் சரியாய் பேசுவதினாலே அவர்கள் கடவுளிடத்திலே அவர்கள் வந்து அவர்களுக்கு அன்பு பரிபூரணமாய் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தமே கிடையாது. மேடையில வந்து நின்று பேசும்போது எல்லா மனிதர்களுக்கும், அது பிழையாமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பின் அந்த மகத்துவத்தை விலை பேசி வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசும்போது அந்த மனிதர்களின் நிமித்தம், அதை கேட்கிற மனிதர்களின் நிமித்தம் அந்த வசனம் போக வேண்டும் என்பதினாலே, அந்த பாத்திரம் எப்படி இருந்தாலும் தேவ ஆவியானவர் அவர்கள் மூலமாக மனிதர்களை கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு சில தவறான ஒரு காரியத்தில் இருப்பவர்கள் கூட, நான் ஏற்கனவே இல்லையா, ஆண்டவருடைய அன்பை வியாபாரமாய் கூட பேசு, திவ்யமான வார்த்தைகளை பேசுவார்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவார்கள். தேவ வசனத்திலிருந்து அவர்கள் பேசும்போது நமக்கு புல்லரிக்கும். இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் அவங்க பேசும்போது நமக்கு ஏற்படுகிறதுனாலே, அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற காரியங்கள் சரி என்பது அர்த்தம் கிடையாது. பிலேயாமுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள், ஆனால் அதனால் அவன் வந்து பாலாக்கின் பிரபுக்களிடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் வந்திருக்கிறான் என்பது அந்த அந்த வாழ்க்கை வந்து அது சரியானது கிடையாது. இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக தியானிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் செய்யும் எல்லா காரியங்களையும் சரியானது என்று அர்த்தமில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தோம், பிலேயாம் சோதனையிலே விழுந்து விட்டான், தராசிலே வைக்க நிற்கப்பட்டான். அந்த அந்த அவன் வந்து அந்த நிறையிலே நிற்கும் போது அவன் தவறிவிட்டான் என்று பார்த்தோம். ஏன் தவறிவிட்டான்? அன்பு இல்லாததினாலே தவறிவிட்டான். அன்பு இல்லாமல் இருப்பதே பாவம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சகோதரன் மீது அன்பு இல்லாமல் இருப்பது பாவத்தின் நிறைவினாலே அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியம், நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது, பிலேயாம் மூலமாக தேவன் நமக்கு சொன்ன காரியம், முதலாவது என்ன போட்டிருக்குன்னா, திரும்ப திரும்ப நிறைய பலியிட்டு ஆண்டவரை வந்து ஜனங்களை, ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களை அவரை வெறுக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன் வெறுக்க வைக்க முடியாது என்று சொல்லுகிறான் என்றால், ஒவ்வொரு மனிதன், இப்ப வந்து நான் வந்து பெரிய அதிகாரிகள், சில சமயம் அதிகாரிகள் இடத்துல நான் வந்து எனக்கு என்னுடைய ஆராய்ச்சி சாலைக்கு சில உதவிகள் செய்யுங்க, என்னுடைய ஜாபுக்காக சில உதவிகள் செய்யுங்க என்று சொல்லி கேட்கிறேன். அப்போ நான் வந்து கேட்கறதுனால சில சமயம் அவங்களுக்கு தெரியும் அவங்களால அந்த உதவியை செய்ய முடியாதுன்னு, வேற வழி இல்லை அப்படின்றதுனால அவங்க அவங்க வந்து உண்மைக்கு புறம்பான காரியத்தை என்னிடத்துல சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் எல்லா மனிதர்களும் உண்மைக்கான காரியத்தை பேசுவதற்காக அவர்களுக்கு நிர்பந்தம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் வந்து தமிழ்ல வந்து பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல என்று மாத்திரம்தான் இருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப தெளிவாக போட்டு இருக்கிறது. ஆங்கில வேதாகமம் யாராவது வச்சிருந்தீங்கன்னா
அதை படித்து நீங்க பார்க்கலாம். யாராவது ஆங்கில வேதாகமம் வைத்திருந்தால் அந்த வசனத்தை நீங்க வந்து படித்து பாருங்க. 23வது அதிகாரம் வசனம் 19வது வசனம். God is not a man that he should lie. அந்த வசனத்தை வாசிங்க, அதுல அதுல பாருங்க, ஆண்டவர் கடவுள் மனிதன் அல்ல, தேவன் மனிதன் அல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுல கமா போட்டு that he should lie அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கு, ப்ரெஷரு. நாலு பேர் வந்து வருந்தி கேட்கிறார்கள், நம்மை செய்ய வேண்டும் என்று ரொம்ப வற்புறுத்துகிறார்கள். அப்ப வந்து என்ன செய்யுது, அவங்களிடத்துல இருந்த உண்மை மறைந்து போய் பொய்யாய் வெளிவருகிறது. ஷுட், மனிதர்கள் வந்து நிர்பந்திக்கப்படுகிறார்கள். சொல்லணும்னு அவசியம் இல்ல, சொல்லணும்னு நினைக்கல, ஆனாலும் சொல்லும்படியான சந்தர்ப்பங்கள். தேவன் மனிதனாய் இல்ல, அவர் அவர் தேவனாய் இருக்கிறதுனால யாரும் அவரை நிர்பந்திக்க முடியாது, யாரும் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து அநேக நேரங்களில் ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ணலான்னு நம்ம கூட நினைக்கிறோம், ஆனால் தேவன் அவருடைய ஆதீனத்தில் இருக்கும் காரியங்களை அவர் செய்து முடிப்பார். அதனாலதான் நம்ம ஆண்டவர் பவுல் வந்து புதிய ஏற்பாடுல நம்ம இப்படி சொல்றாரு, நீங்க வந்து நம்ம எதுவும் நமக்கு தெரியாது, என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. அந்த அன்சர்டனிட்டிய ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசமாய் நாம் பேச வேணும், ஆனால் விசுவாசமாய் பேசுகிற காரியத்திலே அரகன்ஸ் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. ஏன் கர்வம் இருக்கக்கூடாது? தேவன் அவர் அவருடைய ஆதீனம், அவர் அவருடைய காரியம், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். அது ஏன்னா யாரும் எந்த மனிதனும் அவரை வந்து நிர்பந்திக்க முடியாது. நிர்பந்தம் இல்லாமல் அவர் இருக்கிறதுனாலே நாம் அழிந்து போகாமல் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து விட்டு மோசேயினுடைய கட்டளைகளுக்கு படி வச்சா இவளை வந்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? நிர்பந்திக்கிறார்கள், ஃபோர்ஸ், நிறைய ஆளுங்களை வச்சுட்டு முகத்திற்கு நேராய் கேட்கிறார்கள். அவர் ஆண்டவர் அல்லவா? அவர் தேவன் அல்லவா? இந்த உலகத்தை படைத்தவர் அல்லவா? அவருக்கு அவரை போய் நிர்பந்திக்க முடியாது யாரும். தேவ ஆவியானவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய அவர் தலைப்பட்டார். ஆவியானவரினால் நிறைந்திருக்கிற உங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரி பிரஷர் வரும்போது ஹேண்டில் பண்ண தேவன் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகள் கொடுக்கப்படும். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால பிளையாமுக்கு வந்திருக்கிற மாதிரி பிரச்சனைகள், நிர்பந்தங்கள் நம்மை சுற்றி வரும்போது அதை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். பிளையாம் ஆண்டவரிடத்துல கேட்ட மாதிரி தெரியல, இதை எப்படி அணுகுவது சொல்றார் ஆண்டவர் தரிசனமாயி, நீ இப்படி செய்ய, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு கேட்க அவனுக்கு மனதில்லை. ஏன் மனதில்லை? தேவ அன்பு அவனுடைய இதயத்திலே ஊற்றப்படாததினாலே. பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து பணிந்து இசைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை என்பதை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான இந்த வசனம் வந்து, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் எந்த மனுஷனாலையும் அதை எடுக்க முடியாது. நிறைய பேரு என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு ஆனா நான் சரியா இல்ல வேற யாராவது சபிச்சா ஆசீர்வாதங்கள் அழித்து போடப்படும், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. வேதத்துல அப்படி இல்லை. யாக்கோபிலே அவர் குற்றம் காண்கிறது இல்லை என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்ம நம்ம ரொம்ப நேசிக்கிற நம்முடைய பிள்ளைங்க, அவங்க மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், ஆனா அவங்களை நம்ம பார்க்கும்போது
அவர்களிடத்திலே நமக்கு குற்றம் காண்பிக்கவே முடியாது, குற்றம் வந்து பார்க்கவே முடியாது. ஏன் குற்றம் பார்க்க முடியாதுன்னா, நம்ம அவங்களை நேசிக்கிறதுனால குற்றம் பார்க்குவதில்லை. யாரிடத்திலே நமக்கு அன்பு இருக்கிறதோ அவர்கள் மீது நமக்கு வந்து குற்றம் பார்க்க தோணாது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று. சுற்றம்னா அன்பு, அன்பு கொண்ட மனிதர்கள். நாம் குற்றம் பார்த்து கொண்டிருந்தால் நம்மிடத்திலே அந்த மனிதர்களை குறித்து அன்பு இல்லை என்று அர்த்தம். அன்பு அன்பு இருக்கிறவங்க குற்றம் பார்க்க மாட்டாங்க. யாக்கோபிலே தேவன் குற்றம் பார்ப்பதில்லை. குற்றம் பார்க்காததுனால இந்த உலகத்திற்கு முன்பாக நீதிமானாய் யாக்கோபுவையும் நம்மளை மாறி விசுவாசிகளையும் அவர் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் என்ன மாதிரி பார்க்கிறாரோ நம்மள, அதே மாதிரிதான் நம்முடைய ஸ்டேட்டஸ் இருக்கும். அவர் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நானோ உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன். ஏன் கேடகமா இருக்கிறேன்? உலகம் வந்து நம்மளை டிஃபைன் பண்ணாதே, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சூலமித்தி இப்படி சொல்வா, என்னுடைய மேல் அவருடைய நேச கொடி பறக்கிறது. என்ன அர்த்தம்? அவருடைய நேசம் என்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நேசம் என்னை என் மீது பறப்பதினாலே மனிதர்கள் என்னை பார்க்கும் போது அந்த நேச கொடியை தான் பார்க்கிறார்களே தவிர குற்றத்தை காணவில்லை, காண முடியாதபடி நான் மறைக்கப்பட்டு இருக்கிறேன். சாதாரண மனிதர்கள், குறையுள்ள மனிதர்கள் தான் தேவனுடைய கிருபையினாலே நிறைவாய் என்னை வந்து இந்த உலகத்திற்கு முன்பாக தேவன் நிறுத்தி இருக்கிறார். இந்த நேரம் இருக்கும்போது இந்த வசனங்களை மறுபடியுமாய் வாசித்து, அது யாக்கோபு என்ற இடத்துல உங்களுடைய பெயரை உங்களுடைய குடும்பத்தின் பெயரை போட்டு தியானித்து பாருங்கள். இதை அப்படியே எழுதி உங்களுடைய நீங்க படி வேலை செய்கிற இடத்திற்கு முன்பாய் ஒட்டி வைங்க. அடிக்கடி இதை படிங்க. ஏன்னா அடிக்கடி நம்முடைய இதயத்துல நமக்கு விரோதமாய் குற்றம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் யோசிக்கிறோம். நமக்கு விரோதமாய் இருப்பவர்கள் வந்து நம்மை சபிக்கும் போது அந்த சாபம் நமக்கு வரப்போகிறது என்று நினைக்கிறோம். நமக்கு விரோதமாய் அதிகாரிகள் இருக்கும் போது அந்த அதிகாரிகளுடைய அந்த எண்ணம் நமக்கு விரோதமான எண்ணத்தை அகைன்ஸ்டா நம்மால எதுவுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்துல நம்ம வாசிக்கும் போது இதெல்லாம் தவறான எண்ணங்கள் என்று தோன்றுகிறது. ஆண்டவர் நேசிக்கிற மனிதர்களுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறதா யோசித்து பாருங்கள். எந்த அளவிற்கு ஆண்டவரை நேசிக்கிறவர்களை நாம் நேசிக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மீது நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது? நம்மை வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். சகலமும் நம்பும், சகலமும் சகிக்கும், இந்த மாதிரியான ஆட்டிடியூட் எல்லாம் நமக்கு இருக்கிறதா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம்ப்பா. எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்காமல் ஆண்டவரே, குற்றம் கண்டுபிடிக்கப்படா முடியாமல் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் உம்முடைய சுத்த கிருபை சுவாமி, உம்முடைய காரூண்யம் எங்களை கேடகமாய் மறைத்து கொண்டதினாலே ஆண்டவரே, யாக்கோபே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் உம்முடைய அன்பு கேடகமாய் அவர்களுக்கு மறைத்து கொண்டிருக்கிறதுனாலே யாக்கோபிலே நீர் குற்றம் காண்பதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் சுவாமி. குற்றம் நீர் காண்பதும் இல்லை, குற்றம் காணப்படத்தக்கதாய் நாங்கள் உலகத்திற்கு விற்று போடப்படுவதும் இல்லை சுவாமி. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தேவன் எங்களுக்கு இருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, நீர் கேடகமாய் இருக்கிறதற்காய் நன்றி, நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறதற்காய் நன்றி. இந்த வசனங்களை அதிகமாக நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய, இந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.